ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாமலே எப்படி வந்து ஒரு இங்கிலீஷ் ஆர்டிக்கிள் வந்து ரைட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டூல் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். நான் இதே டாப்பிக்கில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா இந்த ஈஸைன் ஆர்டிக்கிள்னு சொல்லிவிட்டு ஒரு ஃப்ரீ டூலு, அதை யூஸ் பண்ணி நான் வந்து யூனிக் ஆர்டிக்கிள் ஜென்ரேட் பண்ணி உங்கள்கிட்ட லைவாக காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகலை, ஸோ அதனால் நான் வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் டூலை வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். அதோடய பேர் பார்த்திங்கன்னா ஸ்பின் ரீரைடர். இது வந்து மெம்பர்ஸ் ஏரியா. நான் வந்து என்னோடய அக்கௌண்ட் ஓன் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இதில் நான் வந்து லாகின் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரீரைட்டே சிங்கிள் ஆர்டிக்கிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கூகுளில் என்ன பண்ணுறேன்னா ஒரு கீவேர்டு வந்து ஒன்று சர்ச் பண்ணுறேன். ஹவு டு ஓவர் கம் ஃபியர்னு சொல்லிவிட்டு ஒரு கீவேர்டு வந்து சர்ச் பண்ணுறேன். இதில் வந்து நிறையா வெப்சைட்ஸ் ரேங்க் ஆகுது. நான் ரேண்டமாக ஒரு 3 வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் 3 வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் ரேண்டமாக ஒரு பேராகிராஃப்ஸை வந்து காப்பி பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 4-5 பேராகிராஃபையும் நான் காப்பி பண்ணிவிட்டு ஸ்பின் ரீரைட்டரில் போய்ட்டு பேஸ்ட் கொடுத்துட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்லி ரீரைட் சென்டென்ஸ், ஆட்டோமேட்டிக்லி ரீரைட் என்டையர் பேராகிராஃப்ஸ். இந்த ஆப்ஷன்லாம் நான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா டிஃபால்ட்டாகவே இந்த சாஃப்ட்வேர் எனக்கு வந்து யூனிக் கண்டென்ட் தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வேணுன்னா நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியர்ன்ற வேர்டை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீவேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப யூனிக்காக வேணுமா இல்லை ரீடபிள் கண்டென்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, நீங்கள் ரெக்கமெண்டடில் வச்சிங்கன்னா அவுட்புட் வர்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கொடுத்த இன்புட் வந்து அவுட்புட்டாக வரக்குள்ளே சேஞ்சஸ் ஆகி வரும். வேர்ட்ஸ்லாம் சேஞ்சஸ் ஆகி மீனிங் மாறாமல் வேர்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகி வரும். அப்போ வந்து ஹியூமன் ரீடபிள் கண்டென்ட்டாக இருக்கும் ரெக்கமெண்டடில் வச்சிங்கன்னா. அதாவது நம்ம யதார்த்தமாக படிக்கிறப்ப அது பார்க்குறதுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இதே நீங்கள் மோஸ்ட் யூனிக் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு படிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் ரெக்கமெண்டட் செட்டிங்ஸில் தான் வச்சுப்பேன். ஸோ ஓகே கொடுத்துட்டு ரீரைட் ஆர்டிக்கிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். வித்தின் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கிளை வந்து இந்த சாஃப்ட்வேர் ஸ்டடி பண்ணும். ஸ்டடி பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக சினானிம்ஸ் வேர்ட்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சினானிம்ஸ் வேர்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளுக்கு ப்ரீவியூ காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் ஆர்டிக்கிள் அப்படின்றத கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து ஆர்டிக்கிள் வந்து ஃபைனலைஸ் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பின் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து ஸ்பின் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு ஜென்ரேட் யூனிக் ஆர்டிக்கிள் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்த இன்புட் இருக்கு இல்லையா, இந்த இன்புட் இதோட ஒரே ஒரு யூனிக் வெர்ஷன் இது. இதோட யூனிக்னஸ் பார்த்தீங்கன்னா அதாவது முன்னே நம்ம கொடுத்த இந்த கண்டென்ட்டுக்கும் இப்போ அவுட்புட்டாக வந்திருக்கிற கண்டென்ட்டுக்கும் 94% வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்குது. வித்தியாசன்றதை விட யூனிக்னஸ் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த கண்டென்ட்டை வந்து அப்படியே காப்பி பண்ணி நான் பிளாக் போஸ்ட்டில் போட்டேன்னா காப்பி ஸ்கேபிளில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிப்பீங்க. பிளகரிசமில் வந்து உங்களுக்கு மாட்டிப்பீங்க. நான் உங்களுக்கு வந்து லைவாக ஒரு டெஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பிளகரிசம் செக்கர் ஃப்ரீ அப்படின்னு ஆன்லைனில் சர்ச் பண்ணால் ஸ்மால் எஸ்இஓ டூல்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கும். இதை நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வெப்சைட்டோட ஆர்டிக்கிளை வந்து அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன். இதோட பிளகாரிசம் வந்து செக் பண்ண போகிறேன். செக் பிளகாரிசம் கொடுத்தோன்னா ஓகே. இப்போ இந்த வெப்சைட் வந்து செக் பண்ணி ரிசல்ட் நமக்கு சொல்லிருச்சு. 93% பார்த்தீங்கன்னா பிளகாரிசம், அதாவது பிளகாரிசம்ன்றது ஒரு காப்பி. ஓகேங்களா, காப்பீடு கண்டென்ட்டு. இது வந்து 0 இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது. 0 20 அந்த வேல்யூக்குள்ளே இருக்கலாம், அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் வந்து 20 மேலே அந்த பிளகரிசம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது உங்கள் வெப்சைட்டுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி அதே பேராகிராஃபை நான் ஸ்பின் ரீரைட்டரில் போட்டு உங்கள் கண்ணு முன்னாடி தான் இப்போ நான் ஸ்பின் பண்ணேன். ஸ்பின் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் வந்துருச்சு. இதை நான் காப்பி பண்ணி இப்போ நான் பிளகரிசம் செக் பண்ணுறேன். போயிட்டு இதை எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ அவுட்புட்டாக வந்துச்சு இல்லையா, அந்த கண்டென்ட்டை வந்து நான் பிளகரிசம் செக் பண்ணுறேன். செக் பிளகரிசம். இப்போ பார்த்தீங்கன்னா 100% யூனிக்னஸ் உங்கள் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்க. நான் வந்து இந்த பேராகிராஃபை ஃபஸ்ட்டு அப்படியே காப்பி பண்ணி செக் பண்ணுறப்ப எனக்கு 93% பிளகரிசமில் இருந்துச்சு. இப்போ அதே பேராகிராஃபை இந்த சாஃப்ட்வேரில் போட்டு அவுட்புட் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு 100% யூனிக்னஸ். அப்போ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் உங்கள் வெப்சைட்லேயோ, வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்லேயோ, இல்லை வேர்ட்ப்ரெஸ் பிளாக்லேயோ, இல்லை blogger.com பிளாக்லேயோ நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுது.
இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒன் ஆஃப் த யூனிக் வெர்ஷன். சப்போஸ் இப்போ இது ஜென்ரேட் பண்ண இந்த அவுட்புட் பிடிக்கல அப்படின்னா, ஜென்ரேட் அனதர் யூனிக் ஆர்டிக்கிள் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, வேறு ஒரு யூனிக் ஆர்டிக்கிள் வந்து இது சேம் கண்டென்ட்லேருந்து வேறு ஒரு யூனிக் வெர்ஷன் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 500 யூனிக் ஆர்டிகிள்ஸ் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். நான் வந்து இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். இப்படி தான் இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுது. இதோட 5-day ஃப்ரீ ட்ரையல் லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒன் ஆஃப் த ப்ரீமியம் சாஃப்ட்வேர். நான் வந்து டே டு டே லைஃப்பில் என்னோடய எல்லா யூஸ்க்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ மீன், நான் எஸ்இஓ பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பேக்லிங்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவேன். ப்ளஸ் நான் வெப்சைட்டுக்கும் யூனிக் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து ஹாவ் அ கிரேட் டே.